வணக்கம் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் டிராக்டருடைய ஆர்பிஎம் வெவ்வேறு மண் வகைகளுக்கு ரோட்டோவேட்டருடைய ஆர்பிஎம் எவ்வாறு பொருத்துறதுங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். இதுக்காக பிரதான கியர் பாக்ஸ்ல சரியான கியர் ஜோடியை எப்படி தேர்வு செய்யறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல டிராக்டர் மற்றும் மகாவேட்டரை ஒரு பள்ளம் இல்லாத பிளாட்டான இடத்துல நீக்க வைக்கணும். இதுக்கப்புறம் ரோட்டோவேட்டர் டிராக்டரை நோக்கி சாயிற மாதிரி ரோட்டோவேட்டருக்கு மேல லிங்கை திறக்கணும். கியர் பாக்ஸுடைய மூடி மற்றும் கேஸ்கெட்டை திறக்கணும். ரோட்டோவேட்டருடைய மெயின் கியர் பாக்ஸ்ல தொழிற்சாலையிலிருந்து ரெண்டு கியர்கள் பொருத்தப்பட்டு வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது கியர் ஏ, இது டிரைவ் கியர்னு சொல்லலாம். அதோட இது கியர் பி, இது டிரைவன் கியர்னு சொல்லலாம். ரோட்டோவேட்டர்ல தொழிற்சாலையிலே பொருத்தப்பட்ட 17-21 கியர் ஜோடி இருக்கு. இது தவிர டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டருடைய ஆர்பிஎம் ஏத்தா மாதிரி பொருத்த 18-20 கியர் ஜோடியை வாங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஒவ்வொரு கியருக்குள்ளேயும் பற்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். கியரின் 17-17 பற்களும் 21-21 பற்களும் இருக்கு. ஆர்பிஎம் உடைய சார்ட்டின் படி உங்களுக்கு தேவைப்படுற டிராக்டர் ஆர்பிஎம் பெற நீங்க கியர் ஜோடியை அமைச்சுக்கணும். எங்களுக்கு 194 ஆர்பிஎம் கிடைக்கிறதுக்காக நாங்க இப்போ 17-21 ஜோடியை கழட்டி அதை 18-20 கியரா மாற்ற போறோம். அதாவது மண்ணுக்கு ஏத்த எந்த ஆர்பிஎம் தேவைப்படுதோ அதுக்கு பொருத்தமான கியர் ஜோடியை நீங்க அமைச்சுக்கலாம். சரியான ஆர்பிஎம் ஓட ஓடுறது டிராக்டர் மீது வரும் சுமையை குறைச்சு ரோட்டோவேட்டரை இயக்கிறத எளிதாக்கிடும். இப்போ கியர் ஜோடிய நிறுவனத்துக்கு அப்புறம் அது மேல ஒரு வட்டமான சர்க்கிளிப்பை பொருத்திட்டு அதை லாக் பண்ணுங்க. கேஸ்கெட்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறம் மூடிய வச்சு போல்ட்டுகளை நல்லா இருக்கணும். ஆயில் பிரீத்தரை திறந்து கியர் பாக்ஸ்ல தேவைக்கேத்த மாதிரி கியர் ஆயிலை ஊத்தணும். ஆயில் மட்டத்தை நிச்சயமா சரிபார்க்கணும். இப்போ உங்க டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி ரோட்டோவேட்டரை தூக்கி மெதுவா பிடிஓ ஷாஃப்டை கழட்ட தொடங்குங்க. சுழல்றதுல ஏதாவது சிக்கல் இருந்தா அதுல எழுற சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ மஹிந்திரா மகாவேட்டரை வயல்ல ஓட்டி அற்புதமான உதிரியான மண்ணை பெறுங்க.